¡Déjame! இந்த நேரத்துல மட்டும் நம்ம பிரின்சிபல் வந்தாருனு வெச்சுக்கோ இதுக்கு அவளோதா சம்மா பாருக்கு புளியோட அதுக்கு பேசிட்டு பேசி டீச்சருக்கு கோரட்டி கூங்கிட்டு இருக்குது இது கிளாஸா இல்ல வேற ஏதாவுதா ஐயோ நீ சொல்லி வாயவே மூடல பிரின்சிபல் வந்துட்டாரு சைடான்

பிள்ளைங்க எழுதுறாங்களோ இல்லையா அவங்க பெத்தவங்க நடக்காம இருந்தா சந்தோஷம்தான் நீ நாய்க்குட்டி மாதிரி வருவியா இல்ல பேய்க்குட்டி மாதிரி வருவியான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் அத பத்தி கேட்க வரல வேற ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் நீ பாடுன அர்த்தல லச்சரத்துக்கு உனக்கு இன்கிரிமென்ட் வரயா முதல்ல நீங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கங்க அப்பதான் பிள்ளைங்களும் பெரியவங்க மாதிரி மரியாதை கொடுத்து நடக்கும் ஐயோ ஏமா தூங்க வருதா தூங்க போணுமா ஐயோ இந்த சொट्टा மண்டை சரிமா சரிமா கோபப்படாதீங்க கோபப்படுங்க நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல பொங்கல் வைக்க போறோம் பொறுமை பொறுமை கத்தாதீங்க கத்தாதீங்க நாளைக்கு எல்லாருமே கலர் ட்ரெஸ் தான் அது மட்டும் இல்லாம எல்லாரும் பொங்கலுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கொண்டு வந்துருங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ் சந்தோஷமே இல்ல முகத்துல இன்ன வரைக்கும் சந்தோஷமா இருந்தீங்க பக்கி பைபிளை கண்டுபிடிச்சிருச்சு இருபத்தஞ்சு ரூபாய வச்சு நம்ம பாதி காசு ஆட்டை போட்டுடலான்னு பார்த்தா இவே நட இப்படி சொல்றான் அப்படியெல்லாம் இல்லப்பா இது நம்ம கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாரோடய சேர்ந்து வைக்கிறோம்ல அதுக்கு தாங்க காசு சார் அப்படினு பார்த்தாலே 25 ரூபாய் ரொம்ப அதிகம் சார் ஆமா சார் எங்க அம்மா எல்லாம் 2 ரூபா டீ வாங்க கொடுக்கறதே பெரிய விஷயம் இதுல 25 ரூபா கேட்டா எங்க அம்மா இந்த சேர் சார் சார் அவங்க அம்மா வந்து சேர் தான் அடிப்பாங்க எங்க அம்மா ஊர் முழுக்க தரட்டி தரத்தி அடிக்கு சார் சார் எங்க அம்மா பத்தி தெரியும்ல கிளாஸ் குள்ள வந்தே அடிப்பாங்க உங்களை 25 ரூபா ரொம்ப அதிகம் சார் ஆஹா ஒன்னு கூடி தாங்கடா ஒன்னு காசு சம்பாதிக்கணும்னு நம்ம நினைச்ச ஆசை நடக்காது போலிக்கு இப்போ என்ன பண்ணி தொலைகிறது அப்ப சரிப்பா வீட்ல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்கிரிடியன்ட் கொண்டு வந்துருவாங்க நம்ம ஸ்கூல்ல பொங்கல் வச்சிடலாம் சார் அப்ப எங்க அம்மா பொங்கலுக்கு ரேஷன் கடையில ஏப்பா நான் அப்படி சொல்லலப்பா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன் சார் ஒவ்வொரு பொருளும் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க எங்க அம்மா கண்டுபிடிச்சிரு சார் சரி அப்ப எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி எடுத்துட்டு வரீங்களா சார் கொட்டி போயிருச்சுனா மத்த பாக்கெட்ல உள்ளதெல்லாம் அம்மா கொஞ்சூண்டு கொட்டி வச்சிட்டு மத்ததை கவர் பண்ணி வச்சிட்டு வாங்கமா சார் அப்ப கொஞ்சூண்டு நாங்க சாப்பிடறல

சரி சரி எல்லாரும் இவ்வளவு கேட்டுட்டீங்க வச்சு குடுக்கறேன் குட்டி சாப்பிடானு கொஞ்ச நேரத்துல நம்ம காச கரியாக்கிருச்சுங்களே இப்போ என்ன பண்ணி தொலைகிறது எப்படியும் அடுத்த எக்ஸாம் பீஸ் அந்த பீஸ் சொல்லி எல்லா பீஸையும் போட்டோம்னா எப்படியும் கட்டிடுங்க அந்த காசை இதுல டேலி பண்ணிடுறேன்